கண்ட்ரோல் லிவர் வந்து நமக்கு ரைட்டில் மூவ் ஆகிறனால, அதாவது பிங்கிற பொசிஷன்லேருந்து பி டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரனால அதோட கனெக்ட் ஆகிருக்க நம்மளுடைய சர்க்குலர் ரிங்கும் நமக்கு ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ இந்த பாத்தில் அதாவது இப்போ வந்து இந்த பிங்கிற பொசிஷனை மையமாக வச்சுட்டு இந்த ஸ்லிப்பர் வந்து இந்த பாத்தில் நமக்கு ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஓகேவா, இந்த பாத்தில் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டை இந்த ஸ்லிப்பரை வந்து மையமாக வச்சுட்டு ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓஜி அப்படிங்கிறது நமக்கு கிரேட்டர் டிஸ்டன்ஸ், ஓஜியோட ரேடியஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, கிரேட்டர் டிஸ்டன்ஸ். ஓஎஃப் அப்படிங்கிறது நமக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ வந்து இந்த பிளஞ்சர் எல்லாமே இந்த ஓஜி அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும்போது லாங்கர் ரேடியஸை வந்து ட்ராவல் பண்ணும், அதே வந்து ஓஎஃப்க்கு வரும்போது இந்த பிளஞ்சர் வந்து ஷார்ட்டர் ரேடியஸை வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், லாங்கர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சக்ஷன் எடுக்கும், அதே வந்து ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங்கர் டிஸ்டன்ஸ் ஓஜி அப்படிங்கிறது லாங்கர் ரேடியஸாக. ஸோ வந்து இந்த டேஷில் வரும்போது நமக்கு சக்ஷன் எடுக்கும், கீழேருந்து இப்போ சக்ஷன் எடுக்கும். அதே மாதிரி இந்த வரும்போது நமக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வரும்போது நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சக்ஷனை எந்த பக்கம் எடுக்கும், இந்த டிஸ்சார்ஜ் எங்கேருந்து எடுக்கும் விடும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து முன்னாடி இருந்ததை விட நமக்கு வந்து ஸோ முன்னாடி நீங்கள் அந்த டயக்ராம் முன்னாடி நமக்கு வந்து நமக்கு ஷிப்பு ரேடர் வந்து ஸ்டாபோர்ட் சைடு நமக்கு டேர்ன் பண்ணுறப்போ கீழே டிஸ்சார்ஜ் இருந்து இப்போ மேலே வந்து சக்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே சக்ஷன் இருக்குது, மேலே டிஸ்சார்ஜ் இருக்குது. ஸோ வந்து இதோட சக்ஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஸ்டாபோர்ட் சைடில் உள்ள ஆயில் வந்து சக்ஷன் எடுக்கும். ஏன்னா ஸ்டாபோர்ட் சைடில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் இங்கே வந்து இப்போ முன்னாடி நமக்கு ஸ்டாபோர்ட் சைடில் இந்த பக்கம் நமக்கு ஸ்டாபோர்ட் சைடில் நமக்கு ரேடர் டேர்ன் பண்ணும்போது ஸ்டாபோர்ட் சைடில் உள்ள சிலிண்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, போர்ட் சைடில் உள்ள சிலிண்டர் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டாபோர்ட் சைட்லேருந்து சக்ஷன் எடுக்குது, சக்ஷன் எடுத்து பம்பு வந்து சக்ஷன் எடுத்துகிட்டு மறுபடியும் டிஸ்சார்ஜ் எங்கே பண்ணுது, நமக்கு போர்ட் சைடு ரேமுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஓகேவா, டிஸ்சார்ஜ் பண்ணுமா. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன, இங்கே உள்ள ப்ரெஷரும் நமக்கு ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து ரெண்டோட ப்ரெஷர் நமக்கு ஈக்குலிபிரியம் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துட்டதுனால நமக்கு டில்லர் ராம் என்ன, நமக்கு சென்டர் பொசிஷனுக்கு வந்துடுமா, சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இது நான் சென்டர் பொசிஷனுக்கு வரனால நம்ம ரட்டரும் நமக்கு சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ டில்லர் ராம் போர்ட் சைடு டேர்ன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரட்டர் வந்து ஸ்டாபோர்ட் சைடு டேர்ன் ஆகும், அதே டில்லர் ராம் வந்து ஸ்டாபோர்ட் சைடு டேர்ன் ஆச்சு அப்படின்னா ரட்டர் வந்து போர்ட் சைடுக்கு நமக்கு டேர்ன் ஆகும். ஆனால் இப்போ வந்து டில்லர் வந்து நமக்கு சென்டர் பொசிஷனுக்கு வந்ததுனால நமக்கு ரட்டரும் நமக்கு சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ சென்டர் பொசிஷனுக்கு வந்துட்டனால இனிஷியலாக நம்ம இந்த ஃப்ளோட்டிங் லிவரோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு, நம்ம ரட்டர் வந்து ஸ்டாப்போர்ட் சைடு மூவ் ஆகிறனால நமக்கு ஏ பி டேஷ் சி டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துச்சு. இப்போ வந்து நமக்கு ரட்டர் வந்து சென்டர் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதனால் இதோட கனெக்ட் பண்ணுற ரட்டரோட ஸ்டாக் லிவரும் நமக்கு இந்த டேஷ் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இதனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ளோட்டிங் லிவர் இந்த ஏங்கிற பாயிண்ட் ஃபிக்ஸ்டு பொசிஷனாக வச்சுட்டு நமக்கு வந்து ஏபிசி அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன, ரட்டர் வந்து மிட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்போ நமக்கு வந்து ரட்டரை வந்து போர்ட் சைடு நமக்கு டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ இப்போ போர்ட் சைடு நம்ம டேர்ன் பண்ணுறப்போ என்ன நடக்கும், நமக்கு இப்போ வந்து இனிஷியலாக நமக்கு மிட் பொசிஷன் இருக்குது. ஸோ இந்த ரேமோட லெவலும் இந்த ரேமோட லெவலும் நமக்கு ஈக்குலிபிரியமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து போர்ட் சைடுக்கு நமக்கு டேர்ன் பண்ணுறோம். ஸோ டேர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணுவோமா. ஓகேவா, ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ரொட்டேட் பண்ணும்போது அதாவது போர்ட் சைடுக்கு நமக்கு டேர்ன் பண்ணுவோம், போர்ட் சைடுக்கு நம்ம டேர்ன் பண்ணுவோம். ஸோ போர்ட் சைடு நம்ம டேர்ன் பண்ணுறப்போ இந்த ரேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே மூவ் ஆகும், இந்த ரேம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேலே மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ரேம் கீழே மூவ் ஆகிறனால இந்த டேங்கோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இந்த டேங்கோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டேங்கோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கனால இந்த ரிசீவருக்கு, ஸோ வந்து இங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கனால இந்த ஆயிலோட ஆயில் வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு இந்த டைரக்ஷன் நமக்கு மூவ் ஆகும். ஓகேவா. இங்கே வந்துட்டு இந்த ரேம் ஃபிக்ஸ்டு ரேம் மூலியமாக வந்துட்டு இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும், இங்கே வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ வந்து இங்கே வந்து என்ன, இங்கே வந்து லோ ப்ரெஷர். ஸோ வந்து இதனால் இந்த எப்போவுமே ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இங்கே வந்து ப்ரெஷர் ஆக்ட் ஆனால் இந்த சிலிண்டர் வந்து எந்த டேஷில் மூவ் ஆகும், அதாவது லெஃப்ட் டு ரைட்டுக்கு நமக்கு மூவ் ஆகும், லெஃப்ட் டு ரைட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த டேஷில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த டேஷில் மூவ் ஆகிறனால அந்த ஈங்கிற பாயிண்ட்டு இ டபுள் டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு, இந்த ஈங்கிற பாயிண்ட் இ டபுள் டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு நமக்கு இங்கே வரும். ஸோ இப்போது ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், நமக்கு வந்து இப்போ ஈங்கிற பொசிஷனில் இ டபுள் டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு இந்த ரேஷ் நமக்கு ஃபோர்ஸ் ஆக்டாதா. ஸோ இப்போ நமக்கு இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த ரேஷ் நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ எஃப்ங்கிற பொசிஷன்லேருந்து எஃப் டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ எஃப்ங்கிற பொசிஷன்லேருந்து எஃப் டேஷ் பொசிஷனுக்கு வந்ததுனால இங்கே கனெக்ட் பண்ணியிருக்க இந்த டெலிமோட்டர் லிவரும் நமக்கு ரைட்டில் மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா எஃப்லேருந்து எஃப் டபுள் டேஷ் அப்படி எஃப் டேஷ் அப்படிங்கிற ரைட்டுக்கு மூவ் ஆயிருக்கா. ஸோ அதனால் இந்த லிவரும் நமக்கு ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ இது ரைட்டில் மூவ் ஆயிருக்கனால இந்த சிங்கிற பொசிஷனை ஃபிக்ஸ்டு பொசிஷனாக வச்சுட்டு இந்த லிவர் வந்து ஏ டேஷ் பி டேஷ் சி அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ நமக்கு என்ன, இப்போ நமக்கு இந்த கண்ட்ரோல் லிவர் என்ன, பிங்கிற பொசிஷன்லேருந்து பி டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துடுது, அதாவது ரைட்டில் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இதனால் கண்ட்ரோல் லிவரும் ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ அதனால் அதை கனெக்ட் பண்ணி நமக்கு சர்க்குலர் லிவரும் சர்க்குலர் ரிங்கும் நமக்கு ரைட்டில் மூவ் ஆகும்.
ஸோ நமக்கு இனிஷியலாக நமக்கு இந்த பொசிஷனில் நம்ம ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து இதனுடைய கனெக்ட் பண்ணியிருக்க கண்ட்ரோல் லிவர் ரைட்டில் மூவ் ஆகிறனால இந்த சர்க்குலர் ரிங்கை வந்து இது புஷ் பண்ணும். புஷ் பண்ணதுனால சர்க்குலர் ரிங்கோட பாத் வந்து நமக்கு வந்து பீங்கிற பொசிஷனை மையமாக வச்சுட்டு இந்த சர்வீஸ் இந்த ஸ்லிப்பர் வந்து நமக்கு இந்த டேரக்ஷன் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ஓகேவா, இந்த இந்த பாத்தில் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டு வந்துருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி நமக்கு பீங்கிற பொசிஷனை வந்து மையமாக வச்சுட்டு நமக்கு வந்து இந்த ஸ்லிப்பரை வந்து இந்த டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, சக்ஷன் கீழே இருக்குது, டிஸ்சார்ஜ் வந்து மேலே இருக்குது. சக்ஷன் கீழே இருந்தால் சக்ஷன் வந்து எதுலேருந்து எடுக்கும், நமக்கு ஸ்டார்போர்ட் சைடு ரேம்லேருந்து சக்ஷன் எடுக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்போர்ட் சைடு ரேம்லேருந்து சக்ஷன் எடுத்துட்டு நமக்கு வந்து போர்ட் ரேமுக்கு நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இப்போ போர்ட் ரேமில் உள்ள சிலிண்டரில் ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது, ஸ்டார்போர்ட் சைடில் உள்ள ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து ப்ரெஷர் இப்போ ஹை ப்ரெஷர் டூ லோ ப்ரெஷர் போகும் நம்ம சொல்லியிருக்கோமா. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும், இந்த போர்ட் ரேமில் நமக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஸோ போர்ட் ரேமில் நமக்கு ப்ரெஷர் ஆக்ட் ஆகிறனால நம்மளுடைய இப்போ இந்த ரேம் வந்து என்ன இந்த டேரக்ஷனில் நமக்கு இது லெஃப்ட்லேருந்து ரைட், அதாவது போர்ட்லேருந்து ஸ்டார்போர்ட் சைடுக்கு இந்த ரேம் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ரேம் வந்து இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகிறனால நமக்கு டில்லரும் பார்த்திங்க அப்படின்னா சேம் டேரக்ஷன், ரேமோட தானே இது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து சேம் டேரக்ஷனுக்கு ஸ்டார்போர்ட் சைடுக்கு நமக்கு ரேம் டில்லர் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் நமக்கு டில்லர் வந்து என்ன நமக்கு ஸ்டார்போர்ட் சைடுக்கு நமக்கு வந்து டேர்ன் ஆகும்போது இதோட கனெக்ட் ஆகிருக்க ரட்டர் வந்து எந்த டேரக்ஷன் நமக்கு மூவ் ஆகுது, நமக்கு ஸ்டார்போர்ட்லேருந்து போட்டுக்கு நமக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த இந்த பொசிஷனில் இருந்தது இந்த போட்டுக்கு நமக்கு மூவ் ஆகும் ரட்டர். ஸோ ரட்டர் வந்து இதுலேருந்து இங்கே மூவ் ஆகிறனால இங்கேயோட கனெக்ட் ஆகிருக்க அந்த சீங்கிற லிவர் வந்து இது ஃப்ளோட்டிங் லிவர் இது பிடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே போயிருக்கு. ஓகேவா, ஸோ வந்து இந்த லிவரை வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இதனால் எப்படி ஆகும் அப்படி ஃப்ளோட்டிங் லிவரில் என்ன பாயிண்ட் வரும் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன ஃபஸ்ட்டு சீல இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து போர்ட் சைடு போர்ட்டுக்கு வந்து டேர்ன் ஆகிறனால இந்த இதோட கனெக்ட் ஆகிருக்க இந்த ஃப்ளோட்டிங் லிவரையும் லெஃப்ட்டுக்கு அதாவது போர்ட்டுக்கு நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஃபிக்ஸ்டு பொசிஷனை வச்சு மையமாக வச்சு தான் டேர்ன் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஏ டேஷுங்கிற ஃபிக்ஸ்டு பொசிஷனை வச்சு இது மூவ் ஆச்சு. ஸோ இப்போடைய பொசிஷன் பார்த்திங்கன்னா சி டபுள் டேஷ் பி ஏ டேஷ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிங்கிற பொசிஷனுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு பம்ப் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாது. ஏன் அப்படின்னா, ஸோ பீங்கிற பொசிஷனுக்கு நம்ம கண்ட்ரோல் லிவர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்லிப்பர் எல்லாமே இந்த ஓங்கிற பாயிண்ட்டை வச்சு மையமாக வச்சுட்டு ரொட்டேட் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸு ரேடியஸ், ஓகேவா, இந்த பக்கமும் ஃபிக்ஸு, இந்த பக்கமும் ரேடியஸும் இந்த பக்கம் உள்ள ரேடியஸும் நமக்கு சேம் தான். ஸோ வந்து எந்த ஒரு டிஸ்சார்ஜ் எடுக்காது, எந்த ஒரு சக்ஷன் எடுக்காது இந்த பம்ப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ரடர் வந்து நமக்கு வந்து போர்ட் ரேம்லேயே நமக்கு ஸ்டாப் ஆகி நின்றோம். ஓகேவா, போர்ட் ரேம்லேயே நமக்கு ஸ்டாப் ஆகி நின்றோம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இதை வந்து மிட் பொசிஷனில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதனுடைய லெவலை நமக்கு வந்து ஈக்குவலி கொண்டு வரணும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி நமக்கு மறுபடியும் ஆப்போசிட்டில் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிட்டு இதனுடைய ரெண்டு லெவலையும் ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே உள்ள ப்ரெஷரும் இங்கே உள்ள ப்ரெஷரும் நமக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ இங்கே ரெண்டு உள்ள ப்ரெஷரும் நமக்கு ஸோ ரெண்டு ப்ரெஷர் நமக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த சிலிண்டர் இந்த சிலிண்டர் எந்த ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஸோ வந்து நமக்கு இந்த சிலிண்டர் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அதாவது மிட் பொசிஷனில் இருக்கும். ஸோ மிட் பொசிஷனில் இருக்கனால ஸோ ஈங்கிற பொசிஷன் நமக்கு மிட் பொசிஷனில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஈங்கிற பொசிஷன் மிட் பொசிஷனுக்கு வந்துன்னா எஃப்வும் நமக்கு எஃப் டேஷ்லேருந்து எஃப்க்கு வந்துடும். ஸோ எஃப்க்கு வந்தனால இப்போ இந்த ஃப்ளோட்டிங் லெவலில் எப்படி எச்சேஞ்சஸ் நடக்கும், ஸோ இந்த சி டபுள் டேஷ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மையமாக வச்சுட்டு இது வந்து ஏங்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஏங்கிற பொசிஷன் ஏன் அப்படின்னா நமக்கு எஃப்லேருந்து எஃப் டேஷ்லேருந்து எஃப்ங்கிற பொசிஷனுக்கு வந்ததுனால இது வந்து ரைட்டில் இந்த லெஃப்ட்டில் மூவ் ஆச்சா. ஸோ இந்த லிவரும் நமக்கு லெஃப்டில் மூவ் ஆகும். ஸோ இப்போ உள்ள பொசிஷன் பார்த்திங்கன்னா ஏ பி டபுள் டேஷ் சி டபுள் டேஷ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த பிங்கிற பொசிஷன்லேருந்து பி டபுள் டேஷ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதாவது பி கண்ட்ரோல் லிவர் வந்து என்னது லெஃப்ட்டுக்கு மூவ் ஆச்சு. ஸோ அதனோட கனெக்ட் ஆகிருக்க அந்த சர்க்குலர் ரிங்கையும் நமக்கு லெஃப்டில் மூவ் பண்ணும், இழுக்கும், பிடிச்சிருக்கும். ஸோ இனிஷியலாக நமக்கு வந்து இந்த சர்க்கிளை ஓங்கிற பொசிஷனை வந்து மையமாக வச்சுட்டு சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் கனெக்ட் ஆகிருக்க கண்ட்ரோல் லிவர் வந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகுதுனால இந்த கண்ட்ரோல் ரிங்கும் இந்த சர்க்குலர் ரிங்கும் நமக்கு லெஃப்ட்டில் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த பாத்தில் ரொட்டேட் ஆகும், இந்த பாத்தில் நமக்கு ரொட்டேட் ஆகும், இந்த பாத்தில் நமக்கு ரொட்டேட் பண்ணுறோம். இப்போனுடைய சென்டர் பொசிஷன் ஏங்கிற பொசிஷனை மையமாக வச்சுட்டு இங்கே வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓஇ அப்படிங்கிறது ஓஇ அப்படிங்கிறது நமக்கு லாங் டிஸ்டன்ஸ், ஓடி அப்படிங்கிறது நமக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ். லாங்கு டிஸ்டன்ஸ் வரும்போது சக்ஷன் எடுக்கும். ஸோ இங்கேருந்து இப்போ வந்து லாங்கு டிஸ்டன்ஸ் இது வந்து லாங்கு டிஸ்டன்ஸால் இங்கேருந்து சக்ஷன் எடுக்கும். சக்ஷன் எடுத்துட்டு நமக்கு இப்படி வரும். ஸோ இப்படி வர்றது இங்கே வந்து நமக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கனால இங்கே வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ சக்ஷன் எங்கே எடுக்கும், டிஸ்சார்ஜ் எங்கே பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து மேலே சக்ஷன் கீழே டிஸ்சார்ஜ். ஸோ ஸ்டார்போர்ட் சைடு சிலிண்டர்லேருந்து சக்ஷன் எடுத்துட்டு சக்ஷன் எடுக்கும், பம்ப் வந்து சக்ஷன் எடுக்கும், சாரி போர்ட் ரேம், ஓகேவா, மேலே சக்ஷன் கீழே டிஸ்சார்ஜ் இருக்கப்போ நமக்கு போர்ட் ரேம்லேருந்து நமக்கு சக்ஷன் எடுக்கும். போர்ட் ரேம்லேருந்து சக்ஷன் எடுத்துட்டு நமக்கு டிஸ்சார்ஜ் எங்கே பண்ணும் அப்படின்னா ஸ்டார்போர்ட் சைடுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்போர்ட் சைடில் உள்ள சிலிண்டரோட ப்ரெஷர் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கனால இந்த ப்ரெஷர் வந்து நமக்கு இந்த ரேமில் ஆக்ட் ஆகிட்டு நமக்கு ரேம் வந்து இந்த ரேஷில் நமக்கு மூவ் பண்ணும், இந்த ரேஷில் மூவ் பண்ணும். ஸோ இதோட கனெக்ட் ஆகிற டில்லராமும் நமக்கு இந்த ரேஷில் மூவ் ஆகும்.
ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதோட கனெக்ட் ஆகிருக்க நமக்கு ஸ்டாப், இது இது வந்து அந்த டில்லர் வந்து நமக்கு போட்டில் நமக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கனெக்ட் ஆகிருக்கிற ரட்டர் வந்து ஸ்டாப் போட்டில் சைடில் நமக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் இங்கே இனிஷியலாக இப்படி இருந்த போட் ரேமில் இருந்தது நமக்கு டில்லரை வந்து போட் ரேமில் போட் சைடுக்கு நமக்கு மூவ் ஆகிறனால நம்மளுடைய கனெக்ட் ஆகிருக்க நமக்கு ரட்டர் வந்து நமக்கு ஸ்டாப் அவுட் சைடில், அதாவது இந்த டேரக்ஷன் நமக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நமக்கு மிட் பொசிஷனுக்கு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ மிட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ஸ்டீரிங் கியர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நமக்கு வந்து ரட்டரை வந்து ஸ்டாபிள் சைடுக்கோ இல்லை வந்து போர்ட் சைடுக்கோ இல்லை மிட் பொசிஷனுக்கோ நம்ம கொண்டு வருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.